الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. عن واصلة بن الأسفعي رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تظهر الشماتة لأخيك فيرحمه الله ويبتليك. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயம் இந்த உலகத்திலே வாழுகிற போது எல்லோருக்குமே பரவலாக சோதனைகள் என்பது இந்த உலகத்திலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த அடிப்படையிலெல்லாம் வரும், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் பல்வேறு ஹதீஸ்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு சில நபிமொழிகளிலே சோதனைகள் வருவதற்கான காரணங்களையும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஜாமியா திருமதி என்ற நபிமொழி கிரந்தத்திலே அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நபிமொழி வாசிரத்தபனுல் அஸ்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா துலுஹி ஷமாதத்தை லி அஹீக, உன்னுடைய சகோதரனுக்காக ஷமாதத்தை நீ வெளிப்படுத்த வேண்டாம். ஃபயர்ஹமுல்லாஹு வயப்தலீக, அப்படி நீ வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்துவிட்டு உன்னை சோதித்து விடுவான் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ஹதீஸில் ஷமாதத் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஷமாதத் என்று சொன்னால் என்ன என்றால், நபிமொழி கிரந்தங்களிலே விளக்க உரை நூல்களிலே விளக்கமளி தரப்பட்டிருக்கிறது. நமக்கு பிடிக்காத ஒருவர் நம்முடைய குடும்பங்களிலோ உறவினர்களிலோ நண்பர்களிலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு மனிதரிலோ அவருக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது, அவர் நம்முடைய எதிரியை போன்றிருக்கிறார், நம்மிடத்திலே பேசாமல் இருக்கிறார், அல்லது வேறு ஏதேனும் ரீதியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகி இருக்கிறார், இந்த நேரத்திலே அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. ஏதோ ஒரு சோதனை, பொருளாதார நஷ்டமோ அல்லது வேறு ஏதோ சோதனைகளோ அவருக்கு வருகிறது. அந்த சோதனையை பார்த்து நாம் சந்தோஷப்படுவோம். இதற்கு பெயர் தான் அருமையில் சமாசத் என்று பொருள். நம்முடைய எதிரியாக, நம்முடைய விரோதியாக அல்லது நம்முடைய உறவினர்களிலே கூட நம்மை விட்டு உறவு முறித்து கொண்டு வாழ்பவராக இருப்பவருக்கு ஏதேனும் ஒரு சோதனை வந்தால் அந்த சோதனையை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. இப்படி சந்தோஷப்படுதல் என்பதற்கு பெயர்தான் ஷமாதத் என்று பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா துமுஹிரி ஷமாதத்தல் யாஹீக, அவன் உன்னுடைய சகோதரன், ஏதோ சிற்சில பிரச்சனைகளின் காரணமாக இப்போது நீங்கள் விலகி இருக்கிறீர்கள், பேசாமல் இருக்கிறீர்கள், கருத்து முரண்பாட்டோடு கருத்து வேறுபாட்டோடு இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சோதனை வந்தால் அதனுடைய சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் இரண்டாவது அல்லாஹ் உடனடியாக அவருக்கு அருள் செய்கிறான், எதிர்த்தளிக்க அதே சோதனையை உனக்கு கொடுத்து விடுகிறான் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நம்முடைய எதிரியோ அல்லது பிடிக்காதவரோ அவருக்கு ஒரு துன்பம் வருகிற போது அதை கண்டு நாம் ரசித்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு பரவசமடைந்தால்
அந்த எதிரியாக இருக்கக்கூடியவருக்கு, நாம் யாரை விரோதியாக நினைத்திருக்கிறோமோ அவருக்கு அல்லாஹ் கிருபை செய்து அந்த சோதனையை நமக்கு தந்து விடுவான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிற இந்த நபிமொழி திருமதி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படியானால் சில நேரங்களில் நமக்கு சோதனை ஏதேனும் வந்தால் நாம் இப்படி கூட யோசித்து பார்க்க வேண்டும். யாராவது ஒருவருக்கு இந்த சோதனை வந்திருக்கிற போது அதை நினைத்து நாம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்போமோ என்று கூட நாம் நினைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அதன் காரணமாக கூட ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே சோதனைகளை தருவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதே கருத்துக்களை பல்வேறு நபிமொழிகள் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. ஜாமியா திருமதி என்ற அதே நூலிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி பதிவாகி இருக்கிறது. இந்த நபிமொழியை மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் முஹ்மினும் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அய்யர அகாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. மன் அய்யர அகாஹு, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பற்றிய குறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். மனிதர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் பிளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் பாவமான காரியங்களும் இருக்கத்தான் செய்யும். ஒரு மனிதனிடத்தில் ஏதோ ஒரு பலகீனம், பொருளாதார விஷயத்திலோ அல்லது பெண்கள் விஷயத்திலோ அல்லது சாதாரணமாக நாம் உதாரணம் சொல்வதென்றால் ஒருவன் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் அல்லது வேறு ஏதேனும் ஒரு குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான், அது எல்லோருக்குமே தெரிகிறது. அவன் அதிலே சோதிக்கப்பட்டு அந்த பாவத்திலே தொடர்ந்து உழந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்காக உபதேசங்கள் செய்ய வேண்டும், அவனுக்காக துவா செய்ய வேண்டும், அந்த மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய வேலையாக இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்வதை விட்டுவிட்டு அந்த சகோதரனுடைய குறையை மற்றவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அவர் யார் தெரியுமா? காலம் காலமாக இந்த தவறை செய்து கொண்டே இருந்தவர். இவர் யார் தெரியுமா? காலம் காலமாக இந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பவர் என்று முஸ்லிமான ஒரு சகோதரர் அவருடைய பழக்கத்திலே வழக்கத்திலே இருக்கக்கூடிய பாவங்களை குறைப்படுத்தி மற்றவர்களிடத்திலே பேசிக்கொண்டே இருந்தால் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே கடுமையான ஒரு தண்டனையை தருகிறான். அந்த பாவத்தை இவர் செய்யாமல் இவரை அர்புல் ஆலமி மரணமாக்குவதில்லை என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மன் அய்யராஹு பிதன்பின், தன்னுடைய சகோதரனுடைய ஒரு பாவத்தை சொல்லி சொல்லி குறைபடுத்திக் கொண்டே இருக்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை, லம் யமுத் ஹத்தா யஅமலஹு, அந்த பாவத்தை செய்ய விடாமல் இவனை ரப்புல் ஆலமீன் மரணமாக்குவதில்லை என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதன் ஊழல் செய்து கொண்டிருக்கிறான், உதாரணத்திற்கு சொல்வதென்றால் அந்த மனிதனுடைய ஊழலை ஊதி ஊதி நாம் பெரிதாக்கிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு கட்டத்திலே நாம் மரணமாக்குவதற்கு முன்னர் அந்த ஊழல் என்ற சோதனையிலே முசீபத்திலே நம்மை சிக்க வைக்காமல் அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான் என்பதுதான் இந்த நபிமொழியினுடைய கருத்தா. உதாரணத்திற்காக ஒரு ஊழல் என்பது சொல்லப்பட்டது. இதே போன்று எந்த பாவங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறான், ஒரு மனிதன் களவு செய்து கொண்டே இருக்கிறான், அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் அதை சொல்லி சொல்லி அவரை குறைபடுத்திக் கொண்டே நாம் இருந்தால் நாம் மரணமாகுவதற்கு முன்னர் அந்த பாவத்தை செய்வதற்குண்டான ஒரு நிர்பந்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி அதே பாவத்திலே நீயும் மூழ்கிப்போ, உனக்கும் அந்த சோதனை வேண்டும் என்று எல்லாம் ஏற்படுத்தி விடுவான். எனவே அடுத்தவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி பெரிதுபடுத்தி பேசாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இதிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை, சில பல நேரங்களில் நாம் ஏதேனும் ஒரு பாவத்திலே நாம் சிக்கியிருந்தால்
நாம் அதை செய்து கொண்டே இருந்தால் இப்படியும் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த பாவத்தை ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரை என்றாவது நாம் குறைபடுத்தி பேசியிருப்போமோ, அவரை பற்றி தவறுதலான கருத்துக்களை நாம் வெளியிட்டிருப்போமோ என்று நினைத்து பார்த்து அதன் மூலமாக கூட ரப்பல் ஆலமீன் இந்த சோதனையை நமக்கு தந்திருக்கலாம் என்று புரிந்து அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழிகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாற்றிலே மனித சமுதாயம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வழிமுறைகளை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையுமே மிகுந்த கவனத்தோடு கையாண்டு சிறந்த சமுதாயமாக நாமும் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களும் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்தருவானார். சுபஹான அல்லாஹி விஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்ம விஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ